ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, டிடெக்டிவ் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட 65வது எபிசோட் தான் பார்க்க போறோம். சோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி 64 எபிசோட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன். அது போக நம்ம சேனல் இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து டிடெக்டிவ் கோனன் சீரிஸ்னு சொல்லி தனியா ஒரு காலம் ஒதுக்கியிருக்கேன். பார்க்காதவங்க அதுல வந்து செக் பண்ணுவாங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்டார் ரைட் ஹோட்டல்ல இருக்க பீர் கார்டனை காட்டுறாங்க. சோ அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் வந்து பயங்கரமா ட்ரிங்க் பண்ணிக்கிருக்காங்க. அதே இடத்துல வந்து நம்ம மோரிசன், ரான், கானனும் இருக்காங்க. சொன்னே மோரிசன் வந்து பயங்கரமா ட்ரிங்க் பண்ணதை பார்த்த ரான் வந்து, அப்பா ரொம்ப ட்ரிங்க் பண்ணாதீங்க, நீங்க இன்னும் சாப்பிடவே இல்லை, சாப்பாடு சாப்பிடணும் இல்லை அப்படின்னு சொல்றப்ப, தெரியும் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும், இன்னைக்கு தான் கேஸ் இல்லையே, நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப, நம்ம கானன் வந்து எனக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லி ஹோட்டலுக்கு கூட்டு வந்தாங்க. ஆனால் இங்கே பார்த்தா இது ஒரு பீர் கார்டனாக இருக்கு, இங்கே எனக்கு சாப்பாடே கிடைக்காது போலயே, வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இருக்கு, சின்ன பசங்களை போய் இந்த பீர் கார்டனுக்கு யாராவது கூட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கானன் வந்து பயங்கரமாக புலம்பிக்கிருக்கான். அதே சமயம் நம்ம கானன் வந்து பக்கத்து டேபிளில் இருக்க ஒரு நபரை பார்க்கும்பொழுது அவர் பயங்கரமாக சோகமாக இருக்காரு. ஸோ அவரோட பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்டு கைகோ, அவர் வந்து ஒரு டென்டிஸ்டாக இருக்காரு. ஸோ உடனே கானன் வந்து இவர் எதுக்கு இவ்வளோ நர்வஸாக இருக்காரு, கையில் ஒரு சூட் கேஸ் வச்சுருக்காரு, இன்னும் ட்ரிங்க் பண்ணாமல் கூட இருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப, நம்ம மோரிசன் வந்து எனக்கு டாய்லெட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு தடுமாறுறப்ப அவரோட சேர் வந்து கீழே விழுந்துடுது. ஸோ உடனே ரான் வந்து, அப்பா அப்பா அந்த சைடு கிடையாது, இந்த சைடு இருங்க, நான் உங்களுக்கு துணையாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரான் வந்து மோரிசனை கூட்டு போகிறா. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கானன் வந்து அந்த எண்டுன்ற நபருக்கு பின்னாடி இருக்க புல்வெளியில் மறைஞ்சு அவர் என்ன பண்ணுறான்றதை வாட்ச் பண்ணிக்கிருக்கான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்டுன்ற நபருக்கு வந்து ஒரு கால் வருது, ஆ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகுறாரு. ஸோ உடனே சுற்றி இருக்க எல்லா டேபிளில் இருக்கவங்களும் அவரே திருதுன்னு பார்த்துக்கிருக்காங்க. ஸோ உடனே அவர் பின்னாடி தனியாக வந்து மெதுவாக பேச ஆரம்பிக்கிறாரு, நீங்கள் சொன்ன பணம்லாம் நான் கொண்டு வந்துட்டேன், போலீஸ்டெல்லாம் நான் போகவே இல்லை, கைடாட்ட நான் பேசி ஆகணும், ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிடுறப்ப ஃபோனை வச்சிடறாங்க. ஸோ அதே சமயம் கானன் வந்து கண்டிப்பாக இவர் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிருக்கேன். அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எண்டுன்ற நபர் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ உடனே கானன் வேக வேகமாக ஓடி போய் நம்ம ரான் மோரிசன்ட்ட போய் விஷயத்தை சொல்கிறான். அதோ போகிறாரே, அவருக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு ஆள் வந்து கிட்னாப் பண்ணியிருக்காங்க, நம்ம இப்போ உடனடியாக அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசனும் ராணும் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்டு வந்து காரில் போய்க்கிருக்காரு. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்து நம்ம ரான், கானன், மோரிசன் எல்லாருமே வந்து டாக்ஸியில் ஃபாலோ பண்ணிகிட்டே போய்க்கிருக்காங்க. ஸோ உடனே மோரிசன் வந்து, நீ நல்லா தான் கேட்டையா, உண்மையிலே கிட்னாப் தானா அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து, ஆமாம் ஆமாம், போலீஸ்டெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை கூட நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிருக்காங்க. அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்டு டென்டல் ஆஃபீஸுக்கு போயிடறாங்க. ஸோ உடனே எண்டு வந்து அந்த கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறாரு. ஸோ உடனே வெளியில் வந்து நம்ம மோரிசன், ரான், கானன் மூணு பேர் வந்து வெளியில் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ உடனே ரான் வந்து, நம்ம எப்படி உள்ளே போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா கிட்னாப்பர்ஸ் வந்து பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு பில்டிங்கில் மறைஞ்சிருந்து இந்த வீட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது கானன் வந்து, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நம்ம பேஷண்ட் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் அந்த டாக்ஸிலேருந்து வெளியில் வர்றாங்க. ஸோ உடனே கானன் வந்து, ஐயோ எனக்கு பல்லு வலிக்குது, வலி தாங்க முடியலை, ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுக்கு இருக்கான். ஸோ உடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா மோரிசன் வந்து அந்த டென்டில் ஆஃபீஸோட காலிங் பெல் அமைக்கிட்டு அங்கே இருக்க மைக்கில் பேச ஆரம்பிக்கிறாரு. என்னோட பையனுக்கு வந்து பல்லு பயங்கரமாக வலிக்குது, கொஞ்சம் கதவை திறக்க முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிக்கு இருக்கிறப்ப நம்ம கானன் வந்து பயங்கரமாக அழுது நடிச்சுக்கிருக்கான். ஸோ உடனே கதவு திறந்ததுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறமும் நம்ம கானன் வந்து அழுது அழுது நடிச்சுக்கிருக்கான். ஸோ உடனே மோரிசன் டென்ஷன் ஆகி நம்ம கானனோட தலையிலே நங்குன்னு ஒரு கொட்டு கொட்டி, போதும் போதும் ரொம்ப நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மோரிசன் வந்து விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னோட பேர் வந்து மோரி கொகாரு, நான் ஒரு ஃபேமஸான டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ உடனே எண்டுன்றவர் வந்து, நீங்கள் ஒரு ஃபேமஸான டிடெக்டிவா அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து, நம்ம கொஞ்சம் தனியாக பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டு வந்து பேசுகிறாங்க. ஸோ உடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எண்டுன்றவர் வந்து, அப்போ நான் ஃபோனில் பேசினது அந்த கானன்ற பையன் வந்து கேட்டுட்டான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப, ஆமாம், என்ன விஷயன்றதை நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப எண்டு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, என்னோட பையனை வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற என்னோட பையனோட பேர் வந்து கைடா, அவன் வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்க தோட்டத்தில் வந்து விளாண்டுக்கு இருந்தான், திடீர்னு நான் அவனை பார்க்கலாம், பார்க்குக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தேடி போகும்பொழுது அவன் அங்கே இல்லை, அதுக்கு பதிலாக அங்கே ஒரு லெட்டர் இருந்தது, அதில் என்ன போட்டுருந்துச்சுன்னா, உன்னோட பையனை வந்து நாங்கள் கடத்திட்டோம், நீ போலீஸ்ட்ட போனனா உன்னோட பையனை நீ உயிரோட பார்க்க முடியாது, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் உனக்கு காண்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருந்ததா நம்ம எண்டு வந்து சொல்லிக்கிருக்காரு. ஸோ உடனே மோரிசன் வந்து, எல்லா கிட்னாப்பரும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, வேற ஏதாச்சும் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதா அப்படின்னு சொல்கிறப்ப எண்டு வந்து, என்கிட்ட ஃபோன் பேசின நபர் வந்து கண்டிப்பாக ஒரு வாலிபராக தான் இருக்கணும், அவர் வந்து 30 மில்லியன் பணத்தை வந்து ஸ்டெர்லைட் ஹோட்டலில் இருக்க பீர் கார்டனுக்கு 6 மணிக்கு கொண்டு வர சொன்னார், நானும் சூட் கேஸோட வெயிட் பண்ணேன், ஆனால் அவர் வரவே இல்லை, திடீர்னு கால் பண்ணி இந்த டிரான்சாக்ஷன் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப கானன் வந்து, எதுக்காக அவங்க பணத்தை வாங்காமல் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கானன் யோசிச்சுருக்கான். ஸோ அதே சமயம் மோரிசன் வந்து, நீங்கள் கெய்டாவோட வாய்ஸை கேட்டிங்களா அப்படின்னு சொல்கிறப்ப, ஆ கேட்டேன், அவை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறப்ப மோரிசன் வந்து, கெய்டாவோட அம்மா எங்கே காணோம் அப்படின்னு
இருக்காங்கன்னு சொல்றப்ப எண்டு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க வந்து கிண்டர் கார்டன் டீச்சராக இருந்தாங்க. கெய்டோக்கும் அவங்க அம்மாவுக்கும் நல்ல அட்டாச்மெண்ட் இருந்தது. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கெய்டா வந்து ரோட்ல போற லேடிஸ் எல்லாம் பார்த்து தன்னோட அம்மான்னு நினைச்சு அவன் பேச ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஸோ அப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச ஏதோ ஒரு லேடி தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து மோரிசன் சொல்றது கரெக்டு தான், யாரோ வந்து கெய்டாவை வந்து வாட்ச் பண்ணியிருந்திருக்கானோ, வாட்ச் பண்ணி இந்த வேலையை அவங்க செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். உடனே எண்டு வந்து மோரிசன் நீங்க தான் என்னோட பையனை பத்திரமா கண்டுபிடிச்சி எங்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிருக்காரு. அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம கானன் வந்து அவன் வச்சிருக்க டிரான்ஸ்மீட்டரை வந்து நம்ம எண்டுவோட சூட் கேஸ்ல யாருக்குமே தெரியாம பிக்ஸ் பண்றான். நீங்க ஏன் போலீஸ் இந்த விஷயத்தை நீங்க சொல்லல அப்படின்னு சொல்றப்ப எண்டு வந்து போலீஸ் மட்டும் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிட்டாங்கன்னா என்னோட பையனை வந்து நான் உயிரோட பார்க்க முடியாது, நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்ப நம்ம மோரிசன் வந்து ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், இதே மாதிரி அடுத்த தடவை அந்த கல்பிரிட் கால் பண்ணானா என்ன பேசணுன்ற விஷயத்தை எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெய்டாவோட போட்டோ வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம மோரிசனோட வீட்டை காட்டுறாங்க. ஸோ நம்ம மோரிசனுக்கு வந்து ஒரு கால் வருது, யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம எண்டு தான் கால் பண்றாரு. அந்த கல்பிரிட் வந்து மறுபடியும் எனக்கு கால் பண்ணா அடிஷ்னலா 20 மில்லியன் அவன் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கான், இன்னும் 2 மணி நேரத்தில் கொண்டு வர சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நீங்க கெய்டாவோட வாய்ஸ் கேட்டீங்களா அப்படின்னு சொல்றப்ப ஆ கேட்டேன், இந்த தடவை அவன் ஒரு வித்தியாசமான விஷயத்தை என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்றப்ப என்னது அப்படின்னு சொல்றப்ப அவன் வந்து நிறைய நண்டுகளை பார்த்தானா, அது மட்டும் இல்லாம அவனுக்கு மேல வந்து பெரிய திமிங்கலம் போனதையும் அவன் பார்த்தானா அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நீங்க வந்து பணத்தை ரெடி பண்ற வேலையை பாருங்க, அந்த கல்பிரிட்ட பிடிக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு எண்டு சொல்லிடுறாரு. அதே சமயம் ரான் வந்து என்னப்பா எதுவும் க்ளூ கிடைச்சதா அப்படின்னு சொல்றப்ப கெய்டா வந்து சில விஷயங்கள் சொன்னதா அவர் சொன்னாரு, அவன் வந்து நிறைய நண்டுகளை பார்த்தானா, அவனுக்கு மேல வந்து திமிங்கலம் போனதை கூட பார்த்தானா அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து என்னது நண்டு திமிங்கலமா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஒருவேளை அவன் ஓஷனை பார்த்திருப்பானோ அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நீ என்ன முட்டாளா, அங்க என்ன திமிங்கலம் என்ன உன் தலைக்கு மேலேயா போய்க்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோரிசன் வந்து ஒருவேளை அந்த ஓகாசா வாரா மாதிரி ஒரு அக்வாரியமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சவுத்தன் அக்வாரியம் வந்து செக் பண்ண போறாங்க. அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்க நண்டுகள் எல்லாமே ரொம்ப சின்ன சைஸ் மாடலா இருக்கு. சோனே மோரிசன் வந்து கண்டிப்பா இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. சோ உடனே அவங்க டாக்ஸியில போய்க்கிருக்கும் பொழுது நம்ம கானன் வந்து கெய்டா வந்து நிறைய நண்டுகளை பார்த்ததா சொன்னானே, ஒருவேளை கல்பிரிட் வந்து மிரட்டி அவங்கள சொல்ல வச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஆ அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப நம்ம ரான் வந்து ஏய் கொஞ்சம் அங்க வானத்துல பாருங்களேன் திமிங்கலம் மாதிரியே ஒரு மாடல் பறக்குது பாருங்க, அது ஒரு ஏர்ஷிப், அது வந்து நிச்சயம் டிவி ஆட் சம்பந்தமா அதை பறக்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஒருவேளை அந்த கெய்டா வந்து இதை பார்த்துருப்பானோ அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அந்த டாக்ஸில இருந்து இறங்கி அந்த டிவி ஸ்டேஷனுக்கு வந்து கால் பண்றாரு போன் பூத் மூலமா. சோ உடனே வெளியில வந்ததுக்கு அப்புறம் மோரிசன் வந்து அந்த ஏர்ஷிப் வந்து பைக்கா பார்க்ல இருந்து இந்த இடம் வரைக்கும் சுத்தி சுத்தி தான் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அப்ப கண்டிப்பா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற இடமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப சோ உடனே பாத்துக்கிட்டீங்கன்னா பக்கத்துல இருக்க பைக்கா சிட்டி மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு போறாங்க. அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மோரிசன் ரான் கானன் மூணு பேர் வந்து தனித்தனியா ஒவ்வொரு இடமா போய் செக் பண்றாங்க. போங்க நான் இந்த இடத்துல வேற எதுவும் பிளேஸ் இருக்கான்னு செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டுறான். சோ அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எண்டு வந்து அந்த காராஜிகோ ஸ்டேஷன்ல வந்து வெயிட் பண்ணிக்கிருக்காரு. பக்கத்துல வந்து நம்ம மோரிசனும் ரானும் வந்து வெயிட் பண்ணிக்கிருக்காங்க. சோ திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு வேலைக்கு பின்னாடி ஒரு நபர் பைக்ல இருந்து ஸ்பீடா வந்து சூட் கேஸை தூக்கி போடு அப்படின்னு சொல்றாரு. சோ உடனே எண்டு வந்து தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அவர் அங்கிருந்து வேகமா கிளம்ப போறாரு. சோ உடனே மோரிசன் அங்கிருந்து வேக வேகமா வந்து அந்த வேலி மேல ஏறி ஜம்ப் பண்ணிட்டு தன்னோட கேமரா மூலியமா அந்த பைக்ல இருக்க நம்பர் பிளேட்டை வந்து போட்டோ எடுத்துறாரு. சோ அதே சமயம் கானன் வந்து எண்டுக்கு வந்து கால் பண்ணி கேக்குறான். சொன்னே எண்டு வந்து நடந்த விஷயங்களை ஃபுல்லாத்தி சொல்லிக்கிருக்காரு. சொன்னே கானன் வந்து அப்ப அந்த கல்பிரிட் தப்பிச்சு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கண்ணாடியில இருக்க அந்த டிரான்ஸ்மீட்டரை வந்து ஆன் பண்றான். சோ அந்த சிக்னல் வந்து பக்கத்துல காட்டுறத பார்த்துட்டு கானன் அங்கிருந்து வேக வேகமா போடுறான், நான் அவனை நெருங்கிட்டேன் அவன் எனக்கு கிட்ட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது அங்க இருக்க ஒரு குப்பை தொட்டியில வந்து நம்ம கானன் வந்து டிரான்ஸ்மீட்டர் ஓட்டுனா அந்த சூட் கேஸை பாக்குறான். அப்ப அந்த பணத்தை வேற ஒரு பேக்ல மாத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது பக்கத்துலயே வந்து அந்த நம்பர் பிளேட்டும் இருக்கு. அப்ப இதுவும் ஃபேக்கா, அப்பனா கெய்டாக்கு ஆபத்து, அவனை சீக்கிரம் நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கானன் பயங்கரமா பயந்துட்டு அங்கிருந்து வேக வேகமா ஓடுறான். சோ அப்பதான் வந்து நம்ம கானன் வந்து அந்த ஸ்டார்லைட் ஹோட்டலை பாக்குறான். சோ அங்கிருந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார்லைட் ஹோட்டலுக்கு போயிட்டு அங்க இருக்க சேர் மூலியமா வெளியில செக் பண்ணி பார்க்கறான். சோ பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த பைக்கா பார்க்கும் பைக்கா பார்க்க அடுத்த ஒரு சிம்னில வந்து புகை வந்து இருக்கு. சோ இந்த இடத்துக்குள்ளதான் கெய்டாவை வந்து எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கானன் அங்கிருந்து யோசிச்சுட்டு திரும்பி பார்க்கும்பொழுது அவனுக்கு பின்னாடி இருக்க சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸை பார்க்கும்பொழுது அப்படியே வந்து அதை நண்டோட அமைப்பு மாதிரியே இருக்காத நம்ம கானன் வந்து உணர்றான். சோ உடனே அங்க இருக்க லிப்ட்ல வேக வேகமா ஏறி மேல போகும்பொழுது அவன் மேல
போக 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 அந்த டேபிள்ஸ் அண்ட் சேர பார்க்கும் பொழுது அப்படி அக்யூரேட்டா அது நண்டு ஷேப்ல இருக்க மாதிரியே நம்ம கானன் வந்து கண்டுபிடிச்சிடறான். சொன்ன கானன் வந்து அப்ப கெய்டாவை இந்த ஹோட்டல் தான் மறைச்சு வச்சிருந்திருக்காங்க, அப்ப இந்த இடத்துல பார்த்துட்டு தான் எண்டுவோட டிரான்சாக்ஷனை வந்து கேன்சல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கானன் யோசிச்சுக்கிட்டே மேலே போறான். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா கானன் வந்து அங்கே ஒர்க் பண்ற ஒரு லேடியை பார்த்துட்டு இந்த ஹோட்டலில் இருக்க பையனை நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்றப்ப, ஆ இந்த பையன் இங்கே தான் தங்கியிருந்தான், இன்னைக்கு தான் அவங்க அம்மா அப்பாவும் இந்த ஹோட்டலில் இருந்து அவங்க வீட்டுக்கு போறாங்களாம், இன்னும் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து அவங்க சைன் போட்டுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், அப்போ அவங்க இங்கேருந்து தான் எல்லா வேலையும் பார்த்து வந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு லேடியும் ஒரு நபரும் வந்து கெய்டாவை கூட்டிட்டு போய்க்கிருக்காங்க. சொன்னே கெய்டா வந்து அவன் வச்சிருக்க எய்பா டாயை வச்சு விளாண்டுக்கிருக்கான். சொன்னே அங்கே இருக்க ஒரு லேடி வந்து இந்த பையனை நம்ம கொண்டு தான் ஆகணுமா அப்படின்னு சொல்றப்ப நம்மளுக்கு தான் பணம் வந்துடுச்சே அப்படின்னு சொல்றப்ப அந்த நபர் வந்து இந்த சிம்பத்திலாம் வேலைக்கே ஆகாது, நம்ம முதல்ல வேலையை முடிச்சுட்டு இங்கிருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் அங்கிருந்து வேகமாக வந்துடுறான். ஏய் கெய்டா இங்கிட்டு வா, அவங்க ரெண்டு பேரும் வந்து கிட்னாப்பர்ஸ், யாராவது அவங்கள பிடிங்க அப்படின்னு சொல்றப்ப கெய்டாவை தூக்கிட்டு கெய்டாவோட கழுத்தில் வந்து கத்தி வச்சிடறான். சொன்னே கானன் வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம பக்கத்தில் இருக்க ஒரு கவசத்தை தள்ளி விடுறான். ஸோ அந்த கவசத்தோட தலைப்பகுதி நம்ம கானன் பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் கானன் தன்னோட ஷூவை பார்வ பண்ணிட்டு வேகமாக ஒரு எத்து விடுறான். ஸோ அதுக்குள்ள அந்த ரெண்டு பேருமே வந்து அந்த கதவு கிட்ட போனதுக்கு அப்புறம் கதவுலையும் அந்த கவசம் பட்டு ரெண்டு பேர் கிருகிருன்னு சுத்தி பொத்துன்னு கீழே விழுந்துறாங்க. ஸோ அவங்க பேங்க்ல வச்சிருக்க எல்லா பணமும் வெளியில வந்துடுது. ஸோ அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிருது. அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீன் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எண்டு வந்து தன்னோட பையனான கெய்டாவை வந்து மீட் பண்ணிடுறாரு. சொன்னே பார்த்துட்டு கட்டி பிடிச்சி அழுதுக்கு இருக்காரு. ஸோ அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து அந்த ரெண்டு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. சொன்னே மோரிசன் வந்து ஏய் கானன் நீ இதை கண்டுபிடிச்சு நினைச்சா எனக்கு உண்மையிலே சர்ப்ரைஸா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப நீங்க சொன்ன விஷயங்களை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றப்ப இன்ஸ்பெக்டர் மெகரே அங்கே வந்துடுறாரு. ஆ மோரிசன் நடந்த விஷயங்களை எப்பெல்லாம் கானன் எனக்கு சொன்னான், ஏன் என்கிட்ட விஷயத்தை சொல்ல மாட்டீங்களா, நீங்களா தனியாக கேஸை சால்வ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இல்லை நானாக தான் சும்மா பண்ணலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிருக்கிறப்ப நம்ம கானனோட மைண்ட் வாய்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்குது. ஸோ அவன் என்ன சொல்லான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன பொறுத்த எனக்கு வர கிரெடிட்ஸை யார் வேணாலும் எடுத்துக்கலாம், என்னோட நோக்கம் உண்மையை வெளியே கொண்டு வரது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிடுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.